வணக்கம் நேயர்களே, நான் என்ன ஷோ அது? குச்சிமுடி கார்ட்டூன். அப்படியே பாதி பேர் கிளம்பிடுவீங்க. டெம்பிள் மங்கீஸ் இன் அனிமி ஷோ. பசிக்குமா யூடியூப் சேனல் புகழ் அஜினமோட்ட கதைகள் ராகவ் இங்கே இருக்காரு. அந்த ஷோவும் பார்த்ததில்ல, சேனலை யாரும் பார்த்ததில்ல தெரியும். இவரை நாங்கள் எங்கள் செம்பிள் பிக்கு நாங்கள் அக்வயர் பண்ணியிருக்கோம், லோனில் இவரை வாங்கியிருக்கோம். அவரை சேனலில் நான் ஆட்டோ டெலிட் கொடுத்துட்டேன், ரெண்டு வாரத்தில் அது அழிஞ்சிடும். அதில் ஃபேன்ஸுங்களுக்கெல்லாம் நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ராகவ். வணக்கம். உங்கள் பேரை நீங்களே அறிமுகப்படுத்திக்கிங்க. மாஸ்டர் தான் என் கிட்டார் மாஸ்டர். நான் தான் தீக்ஷித், கிட்டார் டீச்சர், கிட்டாரிஸ்ட், பேண்ட் வாசிக்கிறவங்க, மெட்டல் ஹெட் சொல்லிக்கலாம், பயங்கர அனிமே வெறியன் சொல்லிக்கலாம். அனிமே வெறியனுக்கு ஒரு பேர் இருக்குமே, வீப். வீப்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமாக அவர் பேர் தெரியாத அனிமையும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஜப்பானீஸ்லயே பேசிட்டு இருப்பாங்க, ஓஹாயோ அப்படினுவாங்க. வீபுனா மொத்தம் அனிம் மட்டும் இல்லாம ஜப்பான், ஜப்பானீஸ் கல்ச்சர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க. வீபு வைஃபு, அந்த வைஃபு கல்யாணம் பண்ணிக்கிறது. வைஃபுனா அந்த அனிம்ல நம்ம பாக்கறது வந்து ஜப்பான்ல வைஃபு அப்படிமா, வைஃபு அப்படிமாங்க. அனிம்ல ஒருத்தர பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இமேஜினரியா அனிமேல பாக்குற ஒரு கரெக்டர் வந்து புடிச்சு போய், ஆகா இது நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிறது தான் வைஃபு. லைஃப் சைஸ் தலவாணி வாங்கி கட்டி புடிச்சு ஸ்டே படுத்துவாங்க. மனநோய் தானே இல்லையா? உனக்கு யார் வைஃப்? மிகாசா ஆக்கர்மேன். டைட்டன்ல ஒரு பொண்ணு ஒரு வாளை இரனோட அட்டகன் டைட்டன் ஒரு சோக நிகழ்வா பார்த்துட்டு இந்த எபிசோடு ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு அப்படியே நீங்க சொல்லிட்டு. கீகோ நொபுமோட்டோன்னு சொல்லிட்டு கௌபாவி பாப்பா ரைட்டர், ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட்லாம் எழுதினவங்க இறந்துட்டாங்க December 1, 2021. அவங்க வந்து ஒரு சில வேற அனிமேக்கும் எழுதியிருக்காங்க. வுல்ஃப்ஸ் ரெயின் அப்படின்னு ஒரு அனிமே இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ற மாதிரி இருக்கும், மியூசிக்கும் ரொம்ப தாக்கமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசு, 50 something. இந்த ரைட்டரை பத்தி பேர் போடுறாங்கன்னா கௌபாய் பீபா அவ்வளவு முக்கியமான அனிமினால தான். கண்டிப்பா அது எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ். அது நிறைய பேரோட அனிமி லிஸ்ட் வந்து நருட்டோ இருக்கும், ஒன் பீஸ் இருக்கும். கௌபாய் ரொம்ப கம்மியான ஒரு கல்ட் ஹிட்ல தான் வந்து உட்கார்ந்து. அது ஜானரே பாத்தீங்கன்னா வேற. இப்ப நருட்டோனா வந்து ஷோனன் அப்படின்னு ஒரு ஜானர் இருக்கு. அதுல வந்து என்னன்னா மெயின் ஹீரோ இருப்பாரு, கஷ்டப்படுவாரு, மேல வருவாரு, அதான் கதை. சண்டை போடுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருவாங்க. புதுப்பேட்டை அப்படின்ற படம் எப்படி ஒரு கல்ட் கிளாசிக், அந்த மாதிரி கௌபாய் பீபாப் வந்து ஒரு ஆர்ட்ன்ற விஷயத்துக்கே கல்ட் கிளாசிக். வெறும் அனிமே இதுன்னு மட்டும் கிடையாது, ஆர்ட், மியூசிக் உள்ள ஜானர் ஜானரா கொட்டி கிடக்கும். மெட்டல் எடுத்தா மெட்டல் சவுண்ட் ட்ராக் உண்டு, ஜாஸ் எடுத்தா ஜாஸ் சவுண்ட் ட்ராக் உண்டு, ஃபங்க் பாப் எல்லாமே உண்டு, ப்ளூஸாவும் இருக்கு. ஓபனிங்கா இருக்கட்டும், அந்த டாங்க்ன்ற ட்ராக்கா இருக்கட்டும், இல்ல எண்டிங் ரியல் ஃபோக் ப்ளூஸ். அந்த பாட்டு ட்ராக் வந்து இந்த சால் பேஸ் அவரோட அந்த டைட்டில் அனிமேஷன் மாதிரி பயங்கர ஒரு ஹிட்டான ஒரு சவுண்ட் ட்ராக். எல்லா ஜானராவும் மிக்ஸ்டா இருந்தது இல்ல. மொத்த சவுண்ட் ட்ராக்குமே சீட் பெல்ட்ஸ் னு ஒரு பேண்ட் தான் போட்டது. இப்போ அவங்க அந்த நெட்ஃபிக்ஸோட ரீமேக்ல வந்து அவங்களோட லைவ் அனிமேஷன் திருப்பி ரீயூனியன் வீடியோ வந்து பார்த்தேன். சோ அப்போ இது வந்து ஒரு அடல்ட் அனிமி மாதிரி தான். அடல்ட் அனிமினா அந்த அடல்ட் இல்ல, மெச்சூர் தீம், மெச்சூர் ஆடியன்ஸ் பார்க்கிறது மாதிரி. அப்போ அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஃபைனான்சியல் ஹிட்டா? ஏன் ஒரு சீசனோட கேன்சல் ஆயிருச்சு இல்ல அதே தான் பிளானாவே வச்சிருந்தாங்களா? இல்ல அது கேன்சல்னு சொல்ல முடியாது, ஏன்னா கதை வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா இந்த ஷார்ட் அனிமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி ஒரு 25 எபிசோடு 30 எபிசோட்ல முடிச்சிருவாங்க கதை. அந்த மாதிரி ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேல கதை தேவைப்படல. டெட் மேன் ஒண்டர்லேண்ட் கூட ஒரு 12 எபிசோடு தான் மொத்தமே நினைக்கிறேன். ரொம்ப ஓப்பன் எண்டிங்கா முடியும், வேற வழியில முடிச்சா. எனக்கு பாக்கணும்னே தோணல. என்னுடைய ஆதி காலத்துல அனிமேன்ற விஷயத்தை லைவ் ஆக்சனுக்கு கொண்டு வர்றப்போ எல்லாமே வருது. அனிமே லைவ் ஆக்சன் ஆகுனா அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா கேஸ்டிங் பண்றது வந்து கஷ்டம். அந்த அனிமல நீங்க வரையிறது அந்த அளவுக்கு மனுஷனா கார்ட்டூனா மாத்தலாம், கார்ட்டூன மனுஷனா தேடுறது கஷ்டம். ஒருத்தர் ஒரு கேரக்டர் வந்து பிளாக்கா கேஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஜெட் பிளாக். அவர் பிளாக் தான், அவர் பிளாக்கா போடலாம். ஃபே வேலண்டைனும் கொஞ்சம் சொல்றது
ஒப்பாயின்னு உள்ள டிராகன் பால் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துல இருந்து ஸ்கார் வந்து இருக்கு. அந்த ஸ்கார் வந்து போகவே போகாது, சாகர் வரைக்கும் அந்த ஸ்கார் போகாது. டிராகன் பால் பெரிய ஃபேன், அது சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தது. சையன் அப்படின்றது வந்து பேர்லயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது. இங்க வந்து ரிவர்ஸ், அங்க வந்து என்னன்னா யூரோப்பியன் கேரக்டருக்கு பதிலாக சைனீஸ போட்டானுங்க. இங்க கோகு வந்து ப்ராப்பர் ஜாப்பனீஸ் சைனீஸ் ஆளு, அதுக்கு பதிலாக யூரோப்பியன் கேரக்டர் போட்டுறாங்க. மெயினா லைவ் ஆக்ஷன்ல வந்து காஸ்டிங், இன்னொன்னு அந்த பிளாட்டுக்கு உண்டான இன்டென்சிட்டி வந்து லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வர ரொம்ப கஷ்டம். இதுல என்ன ரிவ்யூல என்ன மெயினா போட்டிருந்தாங்கன்னா வெரி ஜாசி டேல், வெரி ட்ரெண்டி டேல் போட்டு வித் நோ சோல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாங்க. வைக்காதீங்க பார்த்ததே ரொம்ப ஷார்டஸ்டா இருந்த அனிமின்னு என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டானுங்க அப்படின்னு மாதிரி ஏதோ ஷாக்கான நல்லா இருந்துச்சு. கௌபாய் பேபாப் ஷார்ட் ஷார்ட் எவ்வளவு எபிசோடு நார்மல் அனிமி பார்க்காத உங்களுக்கு சொல்ல 26 எபிசோடு ஷார்ட் அதான 20 நிமிஷம் எபிசோடு தானே என்னது 20 அப்படின்னு சின்ன பிளாட் தான், மிஸ்டீரியஸான ஒரு லைட் அடிக்கும் வரத்துல எல்லாருமே கல்லா மாறிடுவான். 3700 இயர்ஸ்ல ஒருத்த அந்த ஸ்டேட்ல இருந்து எந்திரிப்போம், எல்லாருமே கிரையோ ஸ்டேட் போற மாதிரி தான். அதுல இருந்து எந்திரிக்கிறான், உலகத்தை பாக்குறான், இருக்கிற சிவிலைசேஷன் பூரா காலி, மறுபடியும் ஃபுட் செயின் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு, அனிமல்ஸ் தான் டாப் ஆஃப் ஃபுட் செயின் மாதிரி. அந்த இடத்துல இருந்து எப்படி அவன் வந்து சயின்ஸ்ல பயங்கரமான இதுவான ஆளு, சின்ன சின்ன விஷயத்தையே வந்து எப்படி சயின்ஸ்ல எடுத்து பண்றான் அப்படின்றது கிரியேட் பண்றான். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றோம், போன் யூஸ் பண்றோம், இது யூஸ் பண்றோம் அப்படின்றது, ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது அவனுக்கு செய்யறப்போ இவ்வளவு இருந்திருக்குல்ல. டாக்டர் ஸ்டோன் ரெண்டு சீசன் வந்திருக்கு டாக்டர் ஸ்டோன். அப்புறம் இந்த கீகோ நோபுமோட்டோ, அவங்க வந்து சட்டோஷி கான் இருக்காருல்ல, அந்த நோலன் இன்செப்ஷன்ல எல்லாம் சீன் எல்லாம் சுட்டாரு அவர் படத்துல. அவங்க ஒரு சீசன் என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன பிளட் குரூப் வரைக்கும் எழுதுறாரு. எனக்கு
இருக்கலாம், ஒன்ஸ் நான் இவ்வளவு உனக்கு என்ன பயம், கனவு வருமா, நைட் அழுவானா, உடம்புல ஏதாவது பிரச்சனை, டிசீஸ் ஆன வரைக்கும் ஒரு பெரிய ஒரு டைரி மாதிரி பேப்பர் காட்டுறாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு அப்புறம் அவங்கள மோத விடும்பொழுது எனக்கு கதை ஃபார்ம் ஆகுது. நைட்டு நாய்க்கு பயப்படுற ஒருத்தன் வந்து பயங்கர வெளியில போல்டா இருக்கலாம், ஆனா நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு, அங்க ஒரு வில்லன் வரான் மாதிரி. ஸோ என்னால அந்த காம்பினேஷன்ல பண்ண முடியுதுன்னு அது படிக்கும் போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எவ்வளவு தூரம் அவங்க ஒர்க் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எல்லா மாங்கா ஆர்டிஸ்டுக்கும் மொதல் ரெண்டு பேஜ் தான், என்னோட மொதல் எபிசோட மொதல் ரெண்டு பேஜ் வேலை செய்ய கரியரே காலி. ஸோ அந்த மொதல் ரெண்டு பேஜுக்கு நான் பல நாள் நான் உழைச்சேன், என்னத்தை வரைய போறேங்கிறதுக்கு மாதிரி. அவர் ஒரு வெஸ்டர்ன் மாங்கா ஒன்று பண்ணிட்டு போற ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜ் அது எப்படி இது வேலை பார்த்துச்சுன்னா விளக்கிருப்பார். அந்த புக்கு நெட்ல எடுத்து படிச்சேன். இப்போ நீங்க அனிமி பார்க்காதான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க, அதை பேசுங்க நான் லூஸ் பாயிலுங்கன்னு பாக்குறது போல இருப்பாங்க. அவங்க இருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ் தான் இருக்கு, அமேசான் பிரைம் வச்சிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படக்குன்னு போய் இது ரெண்டு பாரு, அப்புறமா எங்களை வந்து பேசு அப்படின்னா நீங்க எந்த ரெண்டு அனிமி சொல்லுங்க? வாழ்க்கை தத்துவம், ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட், பிரதர்ஹுட், அது நல்ல நல்ல ஒரு ஸ்டார்டர் அனிமி, எல்லாரும் பார்க்கலாம். நம்ம எதை பத்தி பேசுறோம் புரியணும்னா அதை போய் பாத்திரலாம். இன்னொன்னு இப்போ நருட்டோ இருக்கு, நருட்டோவும் நல்ல ஒரு ஸ்டார்டர் அனிமி தான். ஒன் பஞ்ச் மேன், ஹைக்யூ, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஹைக்யூ. ஹைக்யூ எனக்கு வந்து ஹண்டர் வெர்சஸ் ஹண்டர் ஒரு நாலாவது சீசனோ தான் வரேன். அந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அந்த குழுவாகவும் ஆகணும் தவறுமையா.